வெல்கம் டு ரேவா கிளாசிக் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் அவியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது என்னென்னு சொல்கிறேன். கத்திரிக்காய், முருங்கைக்காய், வாழைக்காய், உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ், கோவக்காய், நெக்ஸ்ட்டு பஜ்ஜி மிளகாய். இதெல்லாம் வந்து நான் இந்த மாதிரி நீட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு மிக்சி ஜாரில் சின்ன வெங்காயம் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு நான் எடுத்துருக்கேன், ஒரு பச்சை மிளகாய், இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணியை ஊற்றாமல் நான் இந்த மாதிரி வந்து அரைச்சி எடுத்துருக்கேன் கொஞ்சம் குறை குறைன்னு. இப்போ நம்ம இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாவும் அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். உங்கள் கிட்டே தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நீங்கள் நார்மல் எண்ணெயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த டிஷ்க்கு வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்தால் தான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் அவியல் வந்து குக்கர்லேயும் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் இதே மாதிரி மெத்தடில் வந்து நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து ஒரு கால் கப் அளவுக்கு இதில் தண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சிங்கன்னா உங்களுக்கு அவியல் வந்து ரெடி ஆகிடும். இப்போ இதை நல்லா வதக்கினதும் இதுக்கு தேவையான சால்ட் வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கினதும் இது கூடவே நான் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கியாச்சு. இதை ஒரு 10 நிமிஷம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 10 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு கால் கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இதில் கால் கப் அளவுக்கு நான் துருகுன தேங்காய் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி, இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் சேர்த்து நம்ம நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். உங்களுக்கு அவியல் வந்து கொஞ்சம் செமி கிரேவியாக வேணும்னா நீங்கள் கால் கப்லேருந்து ஒரு அரை கப் வரைக்கும் நீங்கள் தண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி தண்ணியே சேர்க்காமல் வந்து நான் ரெடி பண்ண போகிறேன். இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 10 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா குக் ஆகிருக்கு. அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்மளுடைய அவியல் ரெசிபி ரொம்பவே கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ரேவா கிளாசிக் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.